फुटबॉल पसंद है तुम्हें? फुटबॉल पसंद है? वेलकम टू भूटान गाइस, நல்லா பாத்துக்கோங்க. இப்போ நான் நிக்கிறது பூட்டான்ல, இப்போ நான் நிக்கிறது இந்தியால. ஹே गाइस, நான் அப்புறம் எங்க ஃபேமிலி இப்ப அருணாச்சல் பிரதேசுக்கு ஒரு ரோட் ட்ரிப் போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த மாதிரி இருக்க ட்ரிப் இப்படி மாற போகுது. கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா? ஆமா गाइस, நேஷனல் ட்ரிப்பா இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்நேஷனல் ட்ரிப்பா மாற போகுது. எப்படி தானே பாக்குறீங்க? நம்ம பூட்டான் போக போறோம். உள்ள போயிட்டு ஆப்பிள் மரத்தை இருந்து டைரக்டா பர்ச்சேஸ் ஆட போறோம். பூட்டான் தாத்தா கிட்ட போயிட்டு பூட்டான் மொழி கத்துக்க போறோம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க, ஹெட்செட் மாட்டிக்கோங்க, ஃபுல் வால்யூம் வச்சுட்டு நீங்களும் எங்க கூட அப்படியே டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் விசிட்டிங் இந்தியா. எஸ் இந்தியாவோட பார்டர்ல இருக்கோம் நம்ம. போய் இப்போ வந்து நம்ம பூட்டான்குள்ள போக போறோம். சரி, என்னடா அசால்ட்டா பாஸ்போர்ட் விசாலாம் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூட்டான் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. ஸோ அங்கே பாஸ்போர்ட் விசா எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து 1 hourலேருந்து 3 days வரைக்கும் ஃப்ரீயாக பூட்டான்குள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஐடி கார்டு வச்சு ஒரு என்ட்ரி போட்டால் போதும். நம்மளோட காலை முதல்ல இந்தியா விட்டு வெளில ஒரு இடத்துல வைக்கிறோம். ஸோ நம்ம டிரைவர் இங்கே வந்து பர்மிட் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. கைஸ் நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ நான் நிற்கிறது பூட்டானில், இப்போ நான் நிற்கிறது இந்தியாவில். இந்தியாவிலேருந்து பூட்டான்குள்ளே போகிறதுக்கு வந்து உங்களுக்கு 3-4 வழி இருக்குது. ஸோ நம்ம போகிறது வந்து அருணாச்சல் பிரதேஷ் ரூட்டில் இருக்க சம்ட்ரூப். இதை கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறான்னு தெரில, ஸோ மேப் போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. இது கவுகாட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 180 kilometers அந்த ரேஞ்சில் இருக்குது. நமக்கு இப்போ பூட்டானை சுற்றி பார்க்க ஒரு 1/2 day டைம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்ஸ்லாம் இருக்க மொனாஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். இது பார்க்க அப்படி தான் இருக்குது, பட் நம்ம ஊரில் மொனாஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து புத்தர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஜி காடிக்கு இருக்கோ, காடிக்கு இருக்கோ. அது ஆப்பிள் தோட்டம் தானே? ஆமாம், எஸ். ஸோ வாங்க, இப்போ நம்ம போயிட்டு ஆப்பிள் பறித்து சாப்பிட்லாம். டைரெக்டாக மரத்துலேருந்தே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்தாச்சு, எவ்வளோ அழகழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, மரம் ஃபுல்லாக ஆப்பிள். அங்கே ஒருத்தர் இருக்காரு, ஸோ அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டாச்சு ஆப்பிள் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு. 1-2 எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ பட்டுன்னு ஆப்பிள் சாப்பிட்டு கிளம்பிட வேண்டியதான் இங்கேருந்து அடுத்த லொக்கேஷனுக்கு. காலனிக்குள்ளோ வந்திருக்கோம். நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா தெரியுதா, பூட்டானில் கூட கிருஷ்ணர்லாம் தான் சேவிக்கிறாங்க. கிருஷ்ணர், சிவன், அப்புறம் புத்தா, இது 3 தான் பூட்டானோட கடவுள். தொட்டாஞ்சி நீங்களாம் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ரோப் பிரிட்ஜுக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து ரொம்ப பாலடைஞ்ச ஸ்டேட்டில் தான் இருக்கு அந்த ரோப் பிரிட்ஜு. எந்த அளவுக்கு நம்ம தாங்கும்னு தெரியல. ஆடுது 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 ஆடுது. கீழே பள்ளம் தெரியுதா உங்களுக்கு? ஓ மை காட். ஸோ கைஸ், ஒரு மரண பய மூமெண்ட் இது. கீழே பாருங்க, நம்ம போகும்போது அப்படியே பிரிட்ஜு இங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டே இருக்கு. ஓ ஓ மை காட், வியூவை மட்டும் பாருங்களேன், வேற லெவல். தாறு மரண வியூ. சென்டரில் இங்கே ஒரு மெகா சைஸில் ஒன்று இருக்கு, சுற்றி விட்டு வரலாம். யாஸ்!
சாமா பெருசா இருக்குங்க, சாமா வெயிட்டா இருக்கு தலைமுள்ள. ஓ மை காட், ஃபுல்லா புத்திஸ்ட் கல்ச்சர். ஸோ கைஸ், பூட்டானில் இருக்க ரொம்ப ஃபேமஸான சிவன் கோயிலா இது. சிவன் பார்வதி வந்து கால் வச்சுட்டு போன இடமா. நம்ம ஊரில் இருக்க ஒரு கோயில் மாதிரி இங்கே நந்தி வந்து சென்டர் இல்லாமல் சைடில் இருக்கு பார்த்தீங்களா. இவங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் செம்மையாக இருக்கு, ஃபுல்லாக பெயிண்டிங். அவங்க வீட்டில் கூட நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபுல்லாக பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்காங்க ஃபுல் டிசைனையுமே. ஸோ கைஸ், ஒரு இன்டர்நேஷ்னல் சன்செட் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்கலாம் அந்த மரத்துக்கு நடுவில். ஏ பூட்டான் கா இன்ட்ரோடியூஸ் கிவஜி ஜப் சத்ய ஜி டைம் பாஞ்ச சிவஜி தபஸ் கரெக்ட் பேட்டா தா तो மை வா ரஸ்தா தேகா ஜே உன் மந்திர தர்ஷன் கரெக்ட் ஆயா ஹை தோ அபே ஓ தோனோ தவாங் மீ ஜானே வாலா ஹை பஹு ஷண்டா ஹை சரோ ஷேர் கரனா சமாளனா சரோ. ஒரு 1 hour ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் முடிச்சிட்டோம் மாதாஜி இந்தியா. பை பை பூட்டான், பை. இந்தியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நம்ம வந்து அருணாச்சல பிரதேஷ் போவோம், இன்னும் அசாம்ல தான் இருக்கோம். இட்டுடி கோலே லோக்கல் நிப்பாட்டி எது ஷார்ட்கட் அப்படின்னு விசாரிச்சோம். காப்பிரிட்ஸ் சவுண்டை கம்மி பண்ணிடலாம். ஸோ வைஸ் நல்லா இருட்டிடுச்சு, இப்போ 3 hours மேலே போகணும்னு நினைக்கிறேன் நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் போகிறதுக்கு. இப்போ மணி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 7-8 இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, மணி ஒரே விஷயம்னா 4:53 அவ்வளோதான் ஆகுது. சரி, அதுக்குள்ளேயே பயங்கரமாக இருட்டிடுச்சு. இப்போ கிளைமேட்டு சுற்றி பார்த்தா பயங்கர திகிலாக இருக்குது, எல்லாம் வந்து பாறைலாம் உருண்டு உருற மாதிரியே இருக்குது. சிக்கிமோட பயங்கரமாக அள்ளி கலப்புது. பரவாயில்ல, எக்ஸ்ப்ளோரிங் நேச்சர் இதை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க அப்படியே ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போயிட்டே இருப்போம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூ எல்லாம் பூத்து போங்களால் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. இப்போ எப்படி நான் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன்னா, ஃபோனில் டார்ச் அடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் தெரியும், ஒன்றுமே தெரியல. ஸோ பாட்டி எப்படி இருக்கு சொல்லு. சூப்பராக போயிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கும் போதில் எதுவும் தெரியல. வீடியோ எடுத்துகிட்டு ஸ்னாப்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேமரா இப்போ தான் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே வெளில சுற்றினா குளு அவ்வளோ அதிகமாகிடுச்சு. இங்கே பாருங்கள், இவர் போய் ஸ்வெட்டர் போட்டு வந்துட்டார். இங்கே வெறும் 4°C தான் இப்போது, ஒன்று மேலே போக போக ஒன்று கம்மியாகுதான், குளிர் பயங்கர அதிகமாகிட்டு. கைஸ் இவ்வளோ நேரமும் வந்து ஜன்னலை சாத்த வேணாம்னு சொல்லிட்டு நான் தான் பில்டப் பண்ணியிருந்தேன், பட் குளிர் தாக்கம் இல்லை கைஸ், சாத்திதான் ஆகணும். இப்போது முடியல, அப்படியே விறைக்குது. கொஞ்ச நேரம் வந்து ஹீட்டர் போட்டு செட்டில் ஆகிட்டு மறுபடியும் திறப்போம். அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ரோடை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 19 kilometers இருக்கு நம்ம போக வேண்டிய ஷார்கான்க்கு. இருதா தாங்க முடியல குளிரு, ஒரு 3-4°C தான் இருக்கும் போல இருக்கு, செம குளிரா இருக்கு. நாங்க மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கோம். இப்போ இப்போ மணி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ மணி கரெக்டா வந்து 6:00 ஆகுது, 6 மணி மாதிரியா தெரியுது. பாட்டிக்கு லைட்டா வந்து வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும், லைட்டா வாமிட் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால நிப்பாட்டி இருக்கும். பின்னாடி வந்து உங்களுக்கு எப்படி கேமரால தெரியுதான்னு தெரியல, மேல வந்து ஸ்டார்ஸ் வந்து அவ்வளோ அழகா இருக்கு. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? ஸோ பரவாயில்ல, ஸோ வந்து ஜர்னி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ், இது ஒரு நல்ல பெரிய ஊர் தான் போல இருக்கு. நாங்கள் இது ரொம்ப சின்ன ஊராக இருக்குன்னு நினச்சோம்.
ஏன்னா இது வந்து கோபி போல இந்த ஹோட்டலுக்கு வந்து ரூம்ஸே இல்லை இங்கே. இந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ஹோட்டல்காரர் வந்து நம்ம ஊரில் வந்து மாதா இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவரா, அங்கே தான் ஹைலைட்டே இருக்குது. ஸோ அவர் ஏதோ பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்காரு. ஹோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே போய் பார்ப்போம் ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க போகலாம். இன்னும் கரெக்டாக 350 meters ஹோட்டல் வந்துடும். செம்ம குளிராக இருக்குது பாருங்கள், எல்ல கை வச்சாலே உறையுது. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. முடியலஜி பயங்கரமா குளிருது, கேர் மேல இருக்கு, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரணும். முதல்ல போயிட்டு வாய் குளருது. ரூம் எப்படி இருக்கு பார்த்தா ஆம்பியன்ஸ் பங்கமா இருக்கு, செம்மையா இருக்கு. ஸோ இதான் நம்ம ரூம். ரூம் இல்ல, இது வந்து போட்டிக்கு மாதிரி இங்கேயே பெட்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். என்னன்னு கேட்போம், வெயிட் பண்ணுங்க. ரூம் நல்லா கிராண்டாக தான் இருக்கு. வாவ், சூப்பராக இருக்குல்ல கைஸ். பார்த்தீங்களா மரம் இது. காலையில் வந்து டீட்டெயில் டூர் பார்ப்போம். ரெஸ்ட் ரூம் வாஷிங் மிஷினில் இருக்குது கைஸ். இது கம்ப்ளீட்டாக எல்லாமே நமக்கு தான். பெரிய கிச்சன் இருக்குது. ஸோ இங்கே பால்கனி. இப்போ எப்படி இருக்குல்ல, நாளைக்கு இந்த வீடியோ பார்க்கும் போது அல்டிமேட்டாக இருக்குது இந்த லொக்கேஷன் நான் அடித்து சொல்கிறேன் கைஸ். கேமராலேயே ஃபுல்லாக சார்ஜ் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஃபுல்லு தாங்கலை, முடியல, எதையுமே பார்க்க முடியாது. இப்போது அப்படியே போயிட்டு ஃப்ளாட் ஆக வேண்டியது. இந்த இடத்துல நிற்க கூட முடியல, அந்த அளவுக்கு குளிருது. மார்னிங் வியூ கண்டிப்பாக செமையாக இருக்கும். இது ஒரு லாங் சீரீஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் அழுத்திட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். பேச முடில, பேச முடில கைஸ், குளிர் தாங்கலை சுத்தமாக. ஓகே, பாய் 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 பாய். உள்ளே போயிட்டு ஹீட்டர் போட வேண்டியதான். பாய். கல்லஞ்சக்கார அவ்வளோ நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எதிர்க்க அப்படியே கண்ணில் வெயில் அடிக்குது. இந்த கண்ணாடி அப்படியே நம்ம உருவிக்கலாம். எப்படி பனி உறைஞ்சி போய் கிடக்கு பாருங்களேன், கண்ணாடி ஃபுல்லாக. இப்போ நம்ம வந்து நேச்சர் வாக் போக போகிறோம்.